ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டுடே அப்டேட்டில் வந்துட்டு ஃபஸ்ட்டு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, சோலார் செல் டெக்னாலஜியில் வந்து புதுசாக வந்துட்டு ஒரு அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அதாவது எல்லாத்துக்குமே வந்து தெரியும், நம்ம சோலார் செல்ஸ் வந்துட்டு வீட்டிலலாம் வந்துட்டு இப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டு கவர்மெண்ட் வந்துட்டு அதுக்கு சப்சிடி மானியம்லாம் கொடுக்குறாங்க. நம்ம எல்லாருமே வந்துட்டு அதை நோக்கி வந்துட்டு ஒரு க்ரீன் எனர்ஜி நல்லா என்விரான்மெண்ட்டுக்கு இதாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளுக்கு போதும், நம்ம ஒரு ஹோமுக்கு வந்துட்டு எலக்ட்ரிசிட்டி பில்லு கட்டுறதுக்கு பதிலாக வந்துட்டு இது ஒன் டைம் இன்வெஸ்ட் பண்ணிட்டோம்னா போதும், அந்த மாதிரி கொண்டு வந்துட்டோம். ஸோ அந்த சோலார் செல்லில் வந்துட்டு நார்மலாக எவ்வளோ எஃபிஷியன்சி இருக்கும், அதாவது எஃபிஷியன்சினா என்ன சொல்கிறதுனா, இப்போ சூரியன் ஒளி வந்துட்டு உங்கள் அந்த சோலார் பிளேட்டில் வந்து படுது, அதில் வந்து கிட்டத்தட்ட வந்துட்டு 15% மட்டும்தான் வந்துட்டு எலக்ட்ரிசிட்டியாக வந்துட்டு கன்வெர்ட் ஆகுது, மற்றதெல்லாம் வந்துட்டு வேஸ்ட்டாக போயிடுது. ஸோ வந்துட்டு அதை வந்து டேக்கிள் பண்ணணும், அதுக்கு தான் வந்துட்டு நிறையா இது ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ வந்துட்டு ரீசெண்டாக இப்போ அப்டேட்டில் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க, அது வந்து டபுள் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்துட்டு 29% வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. முன்னாடி வந்து 15% தான் நார்மலாக இருக்குது, சில இதெல்லாம் பார்த்தோம்னா ஒரு 20% வரைக்கும் கொடுக்கும், பட் இப்போ வந்துட்டு கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா 29% வந்து கொண்டு வந்துருக்காங்க. ஸோ ஃப்யூச்சரில் வந்துட்டு இதுக்கு மேலே வந்துட்டு கொண்டு வரக்கு வந்து சான்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க. பட் இவங்க வந்துட்டு என்ன டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தோம்னா, டேண்டம் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, நார்மலாக வந்துட்டு நம்ம சோலார் பேனல்லாம் இருக்கலாம், ஸோ அதே மாதிரி தான் இருக்கும். காஸ்ட்டெல்லாம் பார்த்தோம்னா அதே காஸ்ட் தான் வரும். பட் இவங்களோட பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு லேயர் வந்துட்டு இருக்குமாங்க. ஸோ ரெண்டு லேயர் எப்படின்னா, ஒரு லேயர் பார்த்தோம்னா பெரோஸ்கைட் மெட்டீரியல்னு சொல்லிட்டு ஒரு மெட்டீரியல், அது வந்துட்டு நார்மலாக இருக்க சோலார் செல்லாக பார்த்தோம்னா சிலிக்காவில் வந்துட்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது வந்துட்டு பெரோஸ்கைட் மெட்டீரியல் வந்துட்டு ஒரு லேயர் ஆகும். அதுக்கப்புறம் இன்னொரு லேயர் பார்த்தோம்னா வந்துட்டு சிலிக்கான் வந்துட்டு இருக்கும், சிலிக்கா வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த ரெண்டு லேயர் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க பார்த்தோம்னா, நம்ம சூரியனில் வந்துட்டு நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியறது வந்து விசிபிள் லைட்னு சொல்லுவாங்க. கண்ணுக்கு தெரியாமலே வந்துட்டு நிறைய இது வந்துட்டு இருக்குது, நிறைய லைட் இருக்குது. ஸோ அந்த லைட்டுக்கும் வந்துட்டு ஒரு எனர்ஜி இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஹை எனர்ஜி லைட்டு அந்த மாதிரி வந்துச்சுன்னா, ஸோ மேலே இருக்கிற லேயர் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு வந்து எடுத்துகிட்டு அதில் வந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணிடுவோம். திருப்பி வந்துட்டு அது அப்படியே வந்து டிரான்ஸ்மிட் ஆகிட்டு அடுத்த லேயர்களில் போய் பட்டுட்டு அதுலேருந்து வந்துட்டு எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடியூஸ் ஆகும். மேலே இருக்கிற லேயர் வந்து மேக்ஸிமம் வந்துட்டு டிரான்ஸ்பரண்ட்டாக தான் வந்துட்டு இருக்கும், 100% டிரான்ஸ்பரண்ட் இருக்காது, பட் மேக்ஸிமம் டிரான்ஸ்பரன்ஸ் வந்து எவ்வளோ தர முடியுமோ அந்த அளவுக்கு வந்து தர மாதிரி இருக்கும். ஸோ இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி தான் வந்துட்டு இப்போ வந்துட்டு பண்ணியிருக்க பார்த்தோம்னா 29% வந்துருக்குன்னு சொல்கிறாங்க. இதுவும் இல்லாமல் வந்துட்டு இவங்க வந்து கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 300 மணி நேரம் வந்துட்டு இது டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து 95% வந்துட்டு அந்த 29% வந்துட்டு எஃபிஷியன்சியாக இருக்குல்ல, ஸோ அதில் வந்துட்டு 95% வரைக்கும் வந்துட்டு ஒர்க் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஃப்யூச்சரில் வந்துட்டு இதுக்கு மேலேயே வந்துட்டு கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்யூச்சரில் வந்து என்ன நடக்குது. ஸோ ரெண்டாவதாக வந்துட்டு என்ன அப்டேட்னு பார்த்தோம்னா, ப்ரீ மாடல் பிளாக் ஹோல்ஸ்னு சொல்லிட்டு அதை ஃபைண்ட் பண்ண போகிறாங்க, அதை தான் வந்து தலாயிட்டு இருக்காங்க. ஸோ என்னடா ப்ரீ மாடல் பிளாக் ஹோல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, நார்மலாக வந்துட்டு பிளாக் ஹோல்ஸ் வந்துட்டு இருக்குது நம்மளுக்கு வந்துட்டு, இப்போ தெரியும் லாஸ்ட் இயர் கூட வந்துட்டு ஃபைன் பண்ணாங்க அப்படின்னு. ஸோ இந்த ப்ரீ மாடல் பிளாக் ஹோல்ஸ்னால் என்னென்னா, இந்த யூனிவர்ஸோட ரொம்ப பழமையானது, அதாவது நம்மளோட யூனிவர்ஸ் இந்த பிரபஞ்சம் வந்து உருவான டைம் வந்துட்டு ஏதாச்சும் பிளாக் ஹோல் இருக்கும்ல, இல்லை ஏதாச்சும் பிளாக் ஹோல்லேருந்துட்டு இந்த பிரபஞ்சம் வந்திருக்கும், ஸோ அதில் வந்துட்டு மிச்சம் மீதியாக இருக்கிற பிளாக் ஹோல் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி பிளாக் ஹோலை வந்துட்டு ஃபைன் பண்ணுறதா. ஸோ இதை ஃபைன் பண்ணுறதுனால வந்துட்டு என்ன இது பெனிஃபிட் நம்மளுக்குன்னு பார்த்தோம்னா, நம்ம இந்த யூனிவர்ஸில் இருக்க டார்க் எனர்ஜி பற்றி நம்மளால் வந்துட்டு கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் வந்து தெரிஞ்சுக்கலான்னு வந்து சொல்கிறாங்க. நார்மலாக வந்துட்டு நம்ம யூனிவர்ஸில் வந்து 60% மேலே வந்து டார்க் எனர்ஜி தான் வந்துட்டு இருக்குது. ஸோ அதை வந்து தெரிஞ்சுக்கலான்னு சொன்னாங்க. அதுவும் இல்லாமல் வந்துட்டு இந்த நியூட்ரான் ஸ்டார், அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த கேலக்ஸிலாம் வந்துட்டு ஃபார்ம் ஆச்சு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நிறையா வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதுவும் இல்லாமல் வந்து பிளாக் ஹோலோட நிறைய ஆன்சர், அதாவது வந்து இந்த பிளாக் ஹோலோட சென்டர் பாயிண்ட் சிங்குலாரிட்டின்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அது வந்து கரெக்டாக எப்படி இருக்கும் அதை வந்துட்டு சொல்ல முடியும்னு சொல்கிறாங்க. தென் வந்துட்டு நிறையா லா ஆஃப் ஃபிசிக்ஸ் இதெல்லாம் வந்து லைட்டாக வந்து சேஞ்ச் ஆகும், இதெல்லாம் வந்துட்டு ஃபைன் பண்ணணும், அந்த குவாண்டம் ஃபிசிக்ஸ் அதிலலாம் வந்துட்டு சேஞ்ச் ஆகும், அதெல்லாம் வந்துட்டு ஃபைன் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்கிறேன். ஸோ அது வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா, அதுதான் வந்துட்டு பெரிய க்வெஸ்டின். முன்னாடி வந்துட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு ட்ரை பண்ணாங்க, பட் வந்து சக்ஸஸ் வந்துட்டு ஆகல. ஸோ இது வந்துட்டு இவங்க போட்ட தியரட்டிக்கல் கால்குலேஷன், அதுக்கப்புறம் மேத்தமேட்டிக்ஸ்லாம் யூஸ் பண்ணி கால்குலேஷன் பண்ணது, அது வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா இப்போ அது எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா, நம்மளோட பக்கத்து கேலக்ஸிக்கு இன்னும் நம்ம கேலக்ஸிக்கு நடுவில் தான் வந்து எங்காச்சும் இருக்குன்னு வந்து சொல்கிறாங்க. அப்படின்னா வந்து நம்ம இப்போ மில்கிவேல இருக்கோம், பக்கத்தில் வந்து ஆண்ட்ரோமேடா இருக்குல்ல, ஸோ அந்த இதுக்குள்ள தான் பக்கத்தில் தான் எங்காச்சும் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதை கூட வந்துட்டு அவங்க கொஞ்சம்
மாதத்துக்கு முன்னாடி வந்துட்டு அங்கே கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 7 மணி நேரம் வந்துட்டு 20 ஃபோட்டோ பக்கம் வந்துட்டு எடுத்து எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி பார்த்தாங்க. பட் வந்துட்டு எந்த ரிசல்ட்டுமே வந்துட்டு ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக ஹாப்பினஸ் தான் வந்து தர்ற மாதிரி சொல்லலாம். ஸோ இந்த ப்ரீ மாடல் பிளாக் ஹோல் சொல்லலாம். ஸோ இது எவ்வளோ பெரிய சைஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மூணு இருக்கலாம், நிலா இருக்கலாம், அந்த சைஸ் வந்துட்டு இருக்கிறதுக்கு வந்து சான்ஸ் அதிகம்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஃபியூச்சரில் வந்துட்டு ஒரு கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 88 மணி நேரம் வந்துட்டு பார்த்தோம்னா வந்துட்டு நம்மளுக்கு வந்து சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருவேளை வந்து கிடைக்கலைன்னா நம்ம வந்துட்டு மாடல் தியரியை வந்து லைட்டாக வந்துட்டு திருப்பி வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து சரி பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ ஒன்ஸ் வந்து இது கிடச்சிருச்சுன்னா டோட்டலாக வந்துட்டு எல்லாமே நிறைய புது இன்ஃபர்மேஷனாக வந்து கிடைக்க வந்து சான்ஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ நம்மளோட ஃப்யூச்சர் தான் வந்துட்டு இதுக்கு ஆன்சர் சொல்ல போகுது. ஸோ ஃபைனலாக வந்துட்டு என்ன அப்டேட்னு பார்த்தோம்னா கொரியாவில் வந்துட்டு ஆர்டிஃபிஷியல் சன் இருக்குது, ஓகேவா? ஸோ ஆர்டிஃபிஷியல் சன்னால் நம்ம வந்துட்டு முன்னாடியே ஒரு வீடியோவில் பார்த்துருந்தோம், சைனா கூட வந்துட்டு இப்போ ரெடி பண்ணியிருக்குங்களா? ஸோ இதே மாதிரி வந்துட்டு கொரியாவில் வந்துட்டு முன்னாடியே வந்து ரெடி பண்ணிட்டாங்க. 2018 வந்துட்டு அவங்க ஆர்டிஃபிஷியல் சன் வந்துட்டு செயற்கை சூரியன் வந்துட்டு அந்த நியூக்ளியர் ஃபியூஷன் மூலியமாக வந்து நடக்கிற இதை வந்துட்டு உருவாக்கிட்டாங்க. 2018 வந்துட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு 100 மில்லியன் டிகிரி செல்சியஸ் வந்து ரீச் ஆகிற அளவுக்கு வந்துட்டு யூஸ் கொண்டு வந்துட்டாங்க. அதுவே 2019 வந்துட்டு அந்த 100 மில்லியன் டிகிரி செல்சியஸ் வந்து கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 8 செகண்ட் 7 செகண்ட் வரைக்கும் வந்துட்டு மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு கொண்டு வந்தாங்க. இப்போ பார்த்தோம்னா அதோட டபுளாக கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 20 செகண்ட் வந்துட்டு கொண்டு வந்துட்டாங்க. ஃப்யூச்சரில் வந்துட்டு இன்னும் வந்துட்டு ஒரு 300 செகண்டுக்கு மேலே கொண்டு போகலாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு அப்படி அப்படியே வந்து லைட்டாக வந்து டெவலப் பண்ணிட்டு கொண்டு வந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து கொண்டு வந்தாங்கன்னா ஃப்யூச்சரில் வந்து எனர்ஜி எல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு வந்து மெயினாக வந்து எனர்ஜி தான் வேணும் நம்ம வாழ்கிறதுக்கு. இங்கே வந்துட்டு எலக்ட்ரிசிட்டி அதுக்கப்புறம் எல்லாமே இதுலேயே எனர்ஜி வந்து தேவைப்படுது. ஸோ இந்த எனர்ஜிக்கு வந்துட்டு யூஸ் ஆகும், அதுக்கு தான் வந்து பண்ணுறேன். பட் நிறையா அப்ளிகேஷன் அந்த இதுக்கெலாம் வந்துட்டு போயிடும். ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி வந்துட்டு இந்த ஆர்டிஃபிஷியல் சன் வந்துட்டு நம்மளுக்குலாம் யூஸ் ஆகுமா இல்லை வந்து யூஸ் ஆகாத நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லலாம். ஸோ நம்ம வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு 3 அப்டேட் வந்துட்டு பார்த்துருக்கோம். ஸோ இன்றைக்கி ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஏதாவது எப்போ சொல்லணும் சார், நான் ஏதாவது தப்பாக சொல்லணும் ஏதாவது வந்து கீழே வந்து கமெண்டில் சொல்லலாம். ஸோ நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு வேறு ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸோடு வந்து பார்ப்போம். ஸோ அது வரைக்கும் எப்போ போலாங்கிட்டு இருந்து பை பாய்.